வணக்கம் மெகா முக்கிய செய்திகள் ஆந்திரா தெலுங்கானாவில் தொடர்ந்து கொட்டும் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக உயர்வு காஷ்மீரில் பரூக் அப்துல்லா வீட்டில் தலைவர்கள் முக்கிய ஆலோசனை அரசுக்கு எதிராக குப்கார் பிரகடனம் வெளியிட உள்ளதாக தகவல் வங்கி <Sanye> பணிகளில் EWS பிரிவின் கீழ் சதவீத இடஒதுக்கீடு அவசரமாக அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என கேஸ் அழகிரி கேள்வி போருக்கு தயாராகும் ஆற்றலுடன் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ராணுவ வீரர்களுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிக் அழைப்பு இனி விரிவான செய்திகள் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது பல பகுதிகள் வெள்ளக்காடாக மிதக்கின்றன இரு தினங்களுக்கு முன் காகிநாகடாவை ஆழ்ந்த காற்றழுத்த தாழும் மண்டலம் கடந்த நிலையில் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது கனமழையால் ஏராளமான அணைகள் நிரம்பி வழிகின்றன சாலைகள் வெள்ளை நீரில் மிதக்கின்றன இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்துள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் சில இடங்களில் வீடுகள் இடிந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன தேசிய மீட்பு படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்பு பணிகளில் விரைந்து ஈடுபட்டு வருகின்றனர் மகாராஷ்டிர மாநிலத்தில் மும்பை புனேயில் கனமழை நீடித்து வருகிறது கொங்கன் பிராந்தியத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்துள்ளதால் அங்கு இன்று அதீத கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது காஷ்மீரில் வீட்டுக்காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பருக் அப்துல்லா உமர் அப்துல்லா மெகபூபா முப்தி ஆகியோர் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளனர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காஷ்மீர் மாநில சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு நீக்கியதுடன் மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபரூக் அப்துல்லா அவரது மகன் உமர் அப்துல்லா பிடிபி கட்சியின் மெகபூபா முப்தி மற்றும் பலர் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டனர் கடந்த மார்ச் மாதம் ஃபரூக் அப்துல்லா அவரது மகன் உமர் அப்துல்லா ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டனர் பதினான்கு மாதங்கள் வீட்டு காவலில் இருந்த மெகபூபா முப்தி சில நாட்களுக்கு முன் விடுக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா மெகபூபா உள்ளிட்ட சில தலைவர்கள் ஓரணியில் திரண்டுள்ளனர் இன்று மாலை நான்கு மணிக்கு ஸ்ரீநகரின் குப்கார் சாலையில் பருக் அப்துல்லா இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடக்கிறது இதில் குப்கார் பிரகடனம் என்ற பெயரில் முக்கிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாக தெரிய வந்துள்ளது வங்கிப் பணிகளில் பொருளாதார ரீதியில் நலிந்தனோருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அவசர அவசரமாக அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை பாஜக அரசு கொண்டு வந்தபோது இட ஏற்கனவே இடஒதுக்கீடு பெற்று வரும் மற்ற பிரிவினரை பாதிக்காது என்று கூறப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் வங்கிப் பணியாளர் தேர்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிற பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டிலிருந்து எடுத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் தெரிவித்துள்ளார் மற்ற பிரிவினரிடம் இருந்த இடஒதுக்கீட்டை பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு பறித்து கொடுத்தால் அது அரசியல் சாசனத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என அவர் விமர்சித்துள்ளார் பிற பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டி பிரிவினரிடமிருந்து நூற்று நாற்பது வங்கி பணியிடங்களை எடுத்து உயர் ஜாதியினருக்கு மத்திய அரசு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் நலிந்தனருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை மோடி அரசு அவசர அவசரமாக அமல்படுத்தி வேண்டிய அவசியம் என்ன இந்த அநீதியை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் பொது முடக்கத்தின் ஐந்தாம் கட்ட தளர்வுகள் இன்று முதல் அமலுக்கு வருவதையொட்டி திரையரங்குகள் கேளிக்கை பூங்காக்கள் திறக்கப்படுகின்றன கொரோனா பரவலை தடுக்க கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது அதன் பின் பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டாலும் நான்கு கட்டங்களாக பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொது முடக்கத்தின் ஐந்தாம் கட்ட தளர்வுகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன தனி கட்டடங்களில் இயங்கும் திரையரங்குகளும் மல்டிபிளாக்ஸ் திரையரங்குகள் ஐம்பது சதவீத பார்வையாளர்களுடன் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கேளிக்கை விடுதிகளை திறக்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது பள்ளிகள் மற்றும் நீச்சல் குளங்களை திறக்கவும் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இவற்றை செயல்படுத்த அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் ஆறு மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரி டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று முதல் திரையரங்குகள் திறக்கப்படுகின்றன எனினும் தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பதற்கு இதுவரை அரசு அனுமதி அளிக்கவில்லை ராகவேந்திர மண்டபம் சொத்து வரி விவகாரத்தில் அனுபவமே பாடம் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் ராகவேந்திர திருமண மண்டபத்திற்கு ஆறரை லட்சம் ரூபாய் சொத்து வரி செலுத்த வேண்டும் என மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதை எதிர்த்து ரஜினிகாந்த் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் பொது முடக்கம் காரணமாக திருமண மண்டபம் மூடியே கிடந்தது எனவும் அதனால் சொத்து வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அனுப்பிய பத்து நாட்களில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தின் வீணடிப்பதாக நீதிபதி கண்டனம் தெரிவித்தார் மேலும் அபராதம் விதித்து வழக்கை தள்ளுபடி செய்யப்போவதாக எச்சரிக்கை விடுத்தார் இதையடுத்து ரஜினிகாந்த் தரப்பில் வழக்கை வாபஸ் பெற அனுமதி கோரி நீதிபதியிடம் முறையிடப்பட்டது நீதிமன்றமும் அதற்கு அனுமதி அளித்தது இதையடுத்து வழக்கை வாபஸ் பெற்றார் இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் ராகவேந்திர மண்டபத்தின் சொத்து வரி விவகாரத்தில் மாநகராட்சியில் மேல்முறையீடு செய்திருக்கலாம் தவறை தவிர்த்திருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் அனுபவமே பாடம் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவரான பாரத ரத்னா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அவரது பிறந்த நாளை உலக மாணவர்கள் தினமாக ஐநா அறிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரே மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஆகியவற்றில் அவர் அளித்த அயராது பங்களிப்பின் காரணமாக அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஜெயனுல் ஆப்தீன் ஆஷியம்மா தம்பதிக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தவர் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பள்ளி படிப்பை முடித்த கலாம் திருச்சி தூயவளன் கல்லூரியில் இயற்பியலில் பட்டம் பெற்றார் இதன் பின்னர் சென்னை எம்ஐடி விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்றார் இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தும் ஏவுகணை திட்டங்கள் மற்றும் செயற்கைக்கோள் திட்டங்களில் தலைமை விஞ்ஞானியாக பணியாற்றியுள்ளார் ஆண்டில் நடந்த போக்ரான் அணு ஆயுத பரிசோதனையில் கலாம் முக்கிய பங்காற்றினார் இந்த அணு ஆயுத சோதனைக்கு பின்னர் உலக அரங்கில் இந்தியா தனிப்பெரும் அணு ஆயுத சக்தியாக உறுப்பெற்றது இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய போதும் மாணவர்களோடு அதிக உரையாடுவதை விரும்பினார் டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்குவதற்காக மாணவர்கள் அயராது உழைக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார் மாணவர்களால் போற்றப்படும் ஆசிரியராகவும் மக்களால் நேசிக்கப்படும் தலைவராகவும் டாக்டர் அப்துல் கலாம் விளங்கி வருகிறார் இந்நிலையில் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் முன்னாள் குடியரசுத் தலைவராகவும் தலைசிறந்த விஞ்ஞானியாகவும் விளங்கிய டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தனது அழியாத பங்களிப்பு வழங்கியவர் என்று கூறியுள்ளார் அவரது வாழ்க்கை லட்சக்கணக்கானவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது என்றும் பதிவிட்டுள்ளார் உலக வங்கி உதவியுடன் ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் நிதியில் பள்ளிக்கல்வித்துறையில் வலுப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் புதிய கல்விக் கொள்கை மத்திய பிரதேசம் கேரளா ஒடிசா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் இதேபோன்ற ஒரு திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுடன் தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அமல்படுத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் எண்ணூறு திரைப்படத்தில் நடிப்பதன் மூலம் துரோக வரலாற்றுக்கு நடிகர் விஜய் சேதுபதி துணை போகக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வேடத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியையும் வருத்தத்தும் அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் துணிச்சலுடன் நடிக்கும் நடிகர் விஜய் சேதுபதி அறியாமை காரணமாகவே இப்படி ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருப்பார் என நம்புவதாகவும் மாறாக முரளிதரனின் துரோகங்களை எல்லாம் அறிந்த பின்பு நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தால் அவர் துரோகியாதான் பார்க்கப்படுவார் எனவும் விமர்சித்து தமிழகத்தை பூர்வகமாக கொண்ட முத்தையா முரளிதரன் இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த போது செங்கலர்களுடன் சேர்ந்து மகிழ் துரோகி என சாடியுள்ள ராமதாஸ் நடிக்கப் போவதில்லை என விஜய் சேதுபதி அறிவித்தால் இனமான வரலாற்றில் இடம்பெறுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் மாறாக தமிழர்களின் எதிர்ப்பை மீறி இந்த படத்தில் நடித்தால் இழிது துரோக வரலாற்றில் இடம்பெறுவார் என்றும் ராமதாஸ் எச்சரித்துள்ளார் தமிழக அரசு மாணவர்களை குழப்ப நிலையிலேயே வைத்துள்ளது என்று திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சூரப்பாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திமுக இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு திரு உதயநிதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரு சூரப்பாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் மாநில கட்டுப்பாட்டிலேயே அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு உதயநிதி நிழல் முதலமைச்சர் போன்று செயல்படுவதாக கூறினார் தமிழகம் ஆட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை பாஜகவிடம் அடகு வைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசோட நிதி கிடைக்கும் சொல்றாங்கல்ல ஏற்கனவே ஜிஎஸ்டி ல பலாயிரம் கோடி கொடுக்கணும் இந்த கொரோனால நிவாரண உதவி கேட்டிருக்கோம் அந்த நிதி தொகை எதுவுமே கிடைக்கல அதெல்லாம் முதல்ல கொடுக்க சொல்லுங்க ஏன்னா இது வந்து மத்திய அரசு நம்முடைய கல்வியை வந்து முடக்க பாக்குறாங்க தமிழ்நாட்டில இருந்து மருத்துவர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க நீட்டை கொண்டு வந்து எப்படி முடக்கினாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் படிச்சு வெளிநாட்டுக்கு போறதுனால அதை தடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வரதான் இந்த திட்டம் இது திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையை எதிர்க்குது இந்தியாவில் மைசூருக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்றது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரம்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா இந்த ஆண்டுக்கான தசரத் திருவிழா நாளை மறுதினம் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது இந்நிலையில் கொரோனா தொற்றின் காரணமாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பக்தர்கள் நாள் ஒன்றுக்கு எட்டாயிரம் பேர் மட்டும் ஆன்லைனில் முன்பதிவு செய்து தரிசனம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது வெளி மாவட்ட மாநில மக்கள் வரும்போது பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அரசின் வழிகாட்டுதல் படி முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி கடைபிடித்து பக்தர்கள் வழிபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தசரா திருவிழா நிகழ்ச்சிகள் யூடியூப் மற்றும் உள்ளூர் கேபிள் டிவி சேனல்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தசரா திருவிழா பதினேழாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பக்தர்கள் குலசேகரப்பட்டினம் கடலில் புனித நீராடி மாலை அணிந்து புனித எடுத்து செல்கின்றனர் இதனால் இப்போதே குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா களை கட்டியுள்ளது கோயிலுக்கு இரண்டாவது வருஷமா மாலை போடுவேன் இப்போ வந்து கொரோனா இருக்கிறதுனால சமூக இடைவெளியை பொறுத்து விரதத்தை வந்து இங்கேருந்து கடல் கடலேருந்து ஆரம்பிக்கும் வந்து விரதத்தை வந்து இன்னும் இப்போ இருபத்தாறாம் தேதி விட்டுருவோம் அது வந்து வீட்டிலேருந்தே நிறைவேற்றிடும் ஆனால் இந்த கோயிலை பொறுத்தளவில் நிறைச்ச காரியம் நிறைவேறுது இதுதான் நாங்கள் சொல்ல வரோம் இது இட வருஷமாக மழை போட்டிருக்கேன் சமூக இடைவெளியை பொருத்தி இப்போது விரதத்தை தொடங்க போகிறேன் இந்த வருஷம் தசரா வர முடியாது அதை வீட்டில் இருந்து சாமியை வேண்டிக்கிறோம் உலக கை கழும் தினத்தை முன்னிட்டு நெல்லையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பாளையங்கோட்டை வாவூசி மைதானத்தில் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் கைக்கழும் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கொரோனா நோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு அளிக்கும்போது மிக முக்கியமாக அடிக்கடி கை கழுவுவதை எடுத்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தாக்கம் குறைந்து வருவதாக தெரிவித்த அவர் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதால் மக்கள் தாங்களாகவே நோய் தடுப்பிலிருந்து வேண்டும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கை கழுவு முறை பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி பெற்ற இவர்கள் மாநகர் பகுதி முழுவதும் மக்களுக்கு கை கழுவுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபடுவார்கள் கொரோனா தடுப்பு மருந்தே முதல்ல வந்து நம்ம கை தான் அதனால கை கழுவுறதோட முக்கியத்துவத்தை வந்து நாங்கள் பொது பொதுமக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நிறைய கிருமி இருக்கும் அதனால கை கழுவுறதை பற்றி நாங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு பத்து தடவைக்கு மேலே கை கழுவணுங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம் மத்திய அரசை எதிர்த்து ஏழு முதல் குரல் திமுகவின் குரலாக இருப்பதாலேயே டூ ஜி வழக்கு அவசரமாக விசாரிக்கப்படுகிறது என்று அக்கட்சியின் மகளிர் அணி செயலாளரும் எம்பியுமான திருமதி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக செயற்பாட்டாளர் ஸ்டேன் சுவாமி தேசிய புலனாய்வு முகமையினரால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் சென்னை சாந்தோம் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கண்டன கூட்டம் நடைபெற்றது திருமதி கனிமொழி திரு ஜவஹர்லுல்லா திரு பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார்கள் நிகழ்ச்சியின் போது பேசிய திருமதி கனிமொழி ஊடகம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் தன் குரலாக மாற்ற முயற்சிக்கும் அரசாங்கமாக பாஜக உள்ளது என்றார் இனி மௌனமாக இருந்தால் பேச்சு மற்றும் எழுத்துரிமை பாதிக்கப்படும் என குறிப்பிட்ட அவர் அடுத்த தலைமுறை சுவாச உரிமையற்ற அடிமையாக வாழ வேண்டிய நிலை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா இடங்களையும் எல்லா நிறுவனங்களையும் தன்னுடைய குரலாக மாற்றக்கூடிய மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது சுற்றுப்புற சூழலை எதிர்த்து அறிக்கை வைக்கப்படுகிறது அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து திணிக்கப்படுகிறது எந்த திசையில் திரும்பி பார்த்தீர்கள் என்றாலும் மக்களுடைய உரிமைகளை மாநில உரிமைகளை தொடர்ந்து பறிக்கக்கூடிய யாருமே அதை எதிர்த்து கேள்வி கேட்க விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னர் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் பொய்யான செய்தியை பரப்ப சமூக ஊடகங்களை பாஜக பயன்படுத்திக் கொள்கிறது என்றார் ஆட்சி அமைக்க ஐம்பத்தொரு விழுக்காடு வாக்கு வாங்கி போதுமானது என பாஜக எண்ணுவதாக அவர் குறிப்பிட்டார் கொரோனாவை பயன்படுத்தி தாம் விரும்பிய சட்டம் அனைத்தையும் பாஜக நிறைவேற்றிக் கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இன்றைக்கு கொரோனா மத்திய அரசுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அவர்கள் என்ன சட்டமெல்லாம் போட வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை சட்டத்தை போட்டு விட்டார்கள் ஜனங்கள் வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் வியாபார நிலையங்கள் அடைத்து கிடக்கிறது தொழிற்சாலைகள் மூடி கிடக்கிறது வேலை வாய்ப்புகள் இல்லை அந்த நேரத்திலே உயிர் வாழ்வதற்கே போராடுகின்ற நேரம் மருத்துவமனைக்கு போனால் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இதில் வந்து யார் போராட்ட கடத்தி போருவார்கள் ஆகவே இப்ப என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய கிரிமினல் ஆக்ட்ஸ் சட்டங்கள் அவர்கள் திருத்திவிட்டால்

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லூரி சாலையில் உள்ள அழகப்ப செட்டியார் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி எதிரே திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அறிக்கை நிறைவடைந்தது வணக்கம்